வெல்கம் டு சின்ன குண்டுஸ் கிரியேஷன். இந்த சின்ன குண்டுஸ் கிரியேஷனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாதுஷா. இந்த பாதுஷா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலில். அதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிங்கர்லேயே சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த பதம் வர வரைக்கும் பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வச்சிடுங்க. இப்போது அடுப்பில் கடாய வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ண மாவை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாகு காய்ச்சிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரேஷன் சர்க்கரை சேர்த்ததுனால அழுக்கு எடுக்கிறதுக்காண்டி 2 ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பால் சேர்க்கும் போது சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் மேலே வந்துடும். இதை ஒரு ஃபில்டர் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ எடுத்துருங்க. இப்போ அழுக்கெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இது நல்லா கொதிச்சு வரும்போது 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு இது ஓரளவுக்கு பிசு பிசுப்பு பதம் வந்ததும் இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாதுஷாலாம் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு பொரியணும். ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுருங்க. ரெண்டு சைடும் ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு பொரியணும். இது இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பாகுல போட்டுடலாம். இந்த எல்லா பாதுஷாவையும் பாகுல போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு ஓரளவுக்கு நல்லா ஊறணும்.
இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பவுல்ல மாத்திக்கலாம். பாத்தீங்களா நம்மளோட பாதுஷா எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இத கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. 5 நிமிஷத்துலயே சூப்பரா செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டை. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. அவ்வளோதான், நம்மளோட பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.